வணக்கம். பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட். டெய்லி நம்ம லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகிறது அந்த பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஃப்ரைடே வந்து இங்கே பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு, அதனால் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண முடில. பட் என்ன கால் வந்துச்சுன்னு நாங்கள் ஷோ பண்ணுறோம். இன்றைக்கி வந்து மண்டே மார்க்கெட், February 20. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 10:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நமக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 1 ஹவர் கால் எதுவுமே ஜென்ரேட் ஆகலை. இப்போதைக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு. கால்ஸ் இதில் எப்படி ஜென்ரேட் ஆகும்னா, மாற்றி தான் ஜென்ரேட் ஆகும், பை செல்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ஃப்ரைடே பை காலில் ஃபினிஷ் ஆச்சு. இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் இப்போ இறங்கியில் செல் கால், அந்த காலை ஷோ பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி ஓப்பனிங் வந்து இதுதான். நேற்று ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோசிங்க்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 225 அப்புறம் ஜென்ரேட் ஆச்சு, 41,124. அதான் நம்ம பை கால்னுடைய என்ட்ரி பாயிண்ட். அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே ட்ரேடிங் போச்சு. அந்த ட்ரேடிங் பாருங்கள், நமக்கு ஒரு 3 o'clockல தான் ரெக்கவரி. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் ஹார்ட்ட ஒரு 315 அச்சீவ் பண்ணுச்சு. நேற்று ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரைடே மார்க்கெட்டில் 230 வரைக்கும் கால் வராமல் தான் வந்துச்சு. இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தாலும் நமக்கு ஒரு 10 o'clock அப்புறம் நல்லா இறங்கிக்கிட்டே வந்ததில் 10:15 செல் காலாக ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் கால்ஸ் நமக்கு ஜென்ரேட் ஆகும். அது ட்ரெண்ட் மாறுறதுன்னு எப்படி சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து ஒன்று மேலே போகும் இல்லைன்னா கீழே வரும். நாங்கள் ஒரு பிரேக் அவுட் வச்சுருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆனதுலேருந்து நிறையா டைம் இறங்க ட்ரை பண்ணிச்சு. பட்டு 10 o'clock அப்புறம் இறங்கையில் நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் காலாக கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் எந்த சைட் போகுதோ அந்த சைட் பிரேக் அவுட் ஆச்சு, இப்போ மேலே போகுதுன்னா பை காலாகவும் கீழே வருதுன்னா செல் காலாகவும் நமக்கு ஒரு கால்ஸ் மாதிரியும் கொடுத்துரும். கேண்டலினுடைய கலரும் சேஞ்ச் ஆகும். என்ட்ரி பாயிண்ட் 2 டார்கெட் ஸ்டாப் லாஸ் கிடச்சிரும். ஃபஸ்ட் டார்கெட் நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே, செகண்ட் டார்கெட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்கதான் ஸ்டாப் லாஸ்க்குரிய லைன். அந்த லைனும் கீழே இருக்க ஃபஸ்ட் டார்கெட்டும் ஒரு 1:1 ரேஷியோவில் நம்ம வந்து கொடுத்துருவோம். இன்றைக்கி என்ட்ரி பாயிண்ட் வந்து 41,177, அதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். ஃபஸ்ட் டார்கெட் 41,074. நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி என்ட்ரி பாயிண்ட் வந்துச்சுல, அதுக்கு மேலே தான் வந்து ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஃப்ளாட்டாக 11 o'clock வரைக்குமே அப்படி தான் ட்ரேடிங் போச்சு. ஆஃப்டர் 11 o'clock ஸ்லோவாக இறங்க ஆரம்பிச்சிச்சு. 11:20 அப்புறம் நல்ல ஒரு மொமெண்டமில் கீழே வந்துச்சு. 11:25 அப்புறம் தான் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டே பிரேக் அவுட். 1 hour மேலே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால்னுடைய ட்ரேடிங் வந்து போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம். ஆக்சுவலி இப்போ வந்து மந்த் அண்ட் எக்ஸ்பைரி, ஸோ கமிங் வீக் மந்த்லி சார்ட்னுடைய எக்ஸ்பைரி சார்ட் பார்க்குறோம். 41,100 புட் ஆப்ஷன், அட் த மணி ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம். 257 ரேஞ்சில் நமக்கு பை கால் வந்துச்சு. வந்ததுலேருந்து நமக்கு ஃபுல்லாக கீழே தான் இருந்துச்சு. பட்டு ஆஃப்டர் 11:20 மார்க்கெட் மேலே வந்துச்சு. நமக்கு இப்போ 310 மேலே ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் வச்சும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்டில் கால்ஸ் வரையில் என்ட்ரி பாயிண்ட் வரும்போதே உங்களுக்கு எந்த ஆப்ஷன் அஃபோர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் என்ட்ரி எடுத்து ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.